அவட்ட காமிக்கறலாம் வந்தா உங்களுக்கு ஆமே அந்த ஆமிக்கார விட்ட வடிச்சா நாங்க வீட போவோம் 89 ஆம் ஆண்டு 14 வயசுல ஆண்டு 9 படிக்கையில உடல புலிகள் நினைஞ்சவர் அந்த வாயில வெந்து சால் சென்றினி படையணியில சேர்ந்திருக்கிறாரன்ட்டு அறிஞ்சேன் அதுக்கு பிறகு வர காணையில் இதுவித தொடர்பும் இல்லை அவரும் தண்ட பாடு நானும் அப்பாவும் ஒரு பொம்பளை பிள்ளை அதையும் கொண்டு 2006 பவனியாவில் கிணத்துல இருந்து மீட்டான் நானும் அவரும் தான் தஞ்சம் வண்டு கிளின் வச்சிலேயே ஒரு வீட்டை காட்டி 30 நாள் அந்த பிள்ளைன்ட்டு கிட்ட வச்சேன் அதோடு என் இது முடியுதுன்னு பார்த்தால் பிறகு புலனாவன்னு சொல்லி வந்து கூட்டி கொண்டே 2012 ஆண்டு மட்டக்கிளப்பில் ஒரு லொச்சில் ரூம் எடுத்து அவரையும் கொண்டு வந்தோம் நான் மட்டக்கிளப்பு ஆஸ்பத்திரி கோட்டிங்களை இதெல்லாம் இறங்கி நின்று கொண்டு அவைக்கு போன் அடிக்க கயோஜில் வந்து எங்களை ஏற்றி என்னையும் அப்பாவையும் ஏற்றி கொண்டு போனேன் ஏற்றி கொண்டு போய் ஒரு இரவு கொட்டலில் வச்சு மகனோட ஆகதியில் கதைச்சி தண்ணும் கொண்டு சொல்லி எந்த அவைகள் வந்து ரிப்போர்ட்டையும் எடுத்தினான் எடுத்துக்க சொன்னான் நிலவரத்தை எங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க ஆக்கள் இல்லை அவருக்கு 70 வயதாகுது எனக்கு 65 சொச்சம் அது படிச்சா நீங்கள் லொச்சில் ரூம் எடுத்து கதைக்க விட்டு என்ன கல்லட்ட ரெண்டு பேர்ட்டும் பேட்டி எடுத்து கையெழுத்தும் கொடுத்து அம்மா அவரை விழுறாம் கல்யாணத்தை செய்து வைக்கங்கோண்டு சேர்ந்து வந்து அடுத்த நாள் வந்துட்டான் மடக்கிளப்பில் இருந்து கிளிநொச்சி வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போ நான் 10 ஆண்டு விழுந்து முறிஞ்சு ஒப்புரேதம் செய்து நான் நடக்க மாட்டேன் ரெண்டு வெள்ளு உண்டி தான் மட்டக்கிளப்பிலே அவரை பார்க்கவும் போனது அப்படியே வந்திருந்து போட்டு நீங்கள் நினைக்கலாம் கண்ணீர் எனக்கு வர என்னட்ட கண்ணீர் எல்லாம் காஞ்சி போச்சு என்ன பொம்பளை பிள்ளையோட என்ற கண்ணீர் எல்லாம் போட்டது எத்தனை இவன் 14 வயதில் போய் 24 வயதான் அடிச்சு போட்டு இங்கே இருக்கு எதண்ட அந்த காலம் நின்ற மனம் என்ன பாடுபட்டிருக்கும் யாருக்கு தெரியும் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் சரியண்டு பேசி ஒரு கல்யாணத்தையும் ஒரு கஷ்டப்பட்ட உள்ளதான் பொருளாதாரத்தால் கல்யாணம் செய்யாமல் இருந்தா படிப்பிச்சு கொண்டிருந்த கல்யாணம் வீட்டிலேருந்து தான் அதுக்கும் நிலந்தர நியமனம் வந்தது இது கோப்பா ட்ரைனிங் குளிச்சில 3 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு இப்போ 5 நாள் தான் பிறந்தன் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க போயிருக்கு 2 வயதுலேயும் ஒரு குழந்தை நடக்க மாட்டாத ஒரு தாயான நான் அப்பா ஜலரோகமும் பேந்தாது வேற வருத்தங்களும் அப்போ இப்போ 3 குழந்தையை பராமரிக்கிற நிலையில் என் மகன் இருக்கிறார் இப்போ என்ன யார் பார்க்குறது உங்களை யார் பார்க்குறது உங்களுக்கு இப்போ ஒன்றில் அவனை வீழக்கி ஒழுங்கு செய்து விட்டு விடுங்கோ இல்லையாண்டா எங்களுக்கு ஜாகிரத்துக்கு ஏதேன்னு மருந்தை தாருங்கோ இனி எங்களுக்கு பார்க்குறதுக்கு எங்களால் இயலாது சகிக்கவும் என்னால் இயலாது நித்திரியை கொள்ளுவான் பேந்து ஆடன்னு பிடிக்கட்டேன் உண்மையில என்னண்டா இதுக்கு தான் நாங்கள் இப்போ அவ்வளவுக்கு அனுபவிச்சிட்டோம் முந்தைய நாள் வந்து விழுறேன்ட்டு கூட்டிக் கொண்டு போக மாட்டேன்ட்டு சொல்லி கதைச்சு தோட்டத்துக்கு தண்ணி கட்டி கொண்டு நின்ற பிடிக்க எனக்கு கூப்பிடிச்சு யாழ்ப்பாணம் பெறையும் கொண்டே தவப்பனையும் கொண்டே விடுறவன் ஜாவாரும் கொண்டு உடுப்பும் கொண்டு போகாமல் இல்லாமல் செய்து போட்டு தங்களோட ரூமில் ஆளை நிப்பாடி போட்டா ஜா போட்டு வேறும் கொண்டு விட்டாச்சு இனி எப்போ விடுதலை ஆகி வர போகிறார் எப்போ எங்கே கொண்டு போய் இனி என்ன எடுக்க போகிறீங்க 9 ஆண்டில் இருந்து 13 வரையும் பிடிச்ச புனர்வாழ்வியில் கண்டுபிடிக்காததை இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க இன்னும் கண்டுபிடிக்குங்கோ தண்ணியை சாப்பாடு இங்கே இருக்கிற கொஞ்சம் நான் பாட்டு கஷ்டப்படு இவ்வளோத்துக்கு நான் தனி அப்பா எனக்கு இல்லை அவர் தனியான் அம்மாவும் தாதப்பன் எனக்கு இன்னும் பார்க்கு இந்த கணவன் அந்த கணவனை தந்தபடியா இந்த காலம் பூச்சுது இப்போ கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் நடக்க மாட்டேன் இவரை கைது செய்து புனர்வாழ்வில் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி 2012 ஆண்டு நாங்கள் கிளிநொச்சியில் இருக்க வந்து கூட்டி கொண்டு போய் மட்டக்கிளப்பில் வச்சு இவரை
கைஞ்சினால் இருக்க விட்டுட்டு வேந்தும் கொண்டு போய் வேண்டும் ஒரு மாதத்தால் திருப்பி விட்டு இதுவரையில் ஒருவித விரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக எங்களோட நீர்வெளியில் இருந்தவர் இப்போ முந்த நாள் வந்து கொண்டு போயிருக்கணும். விடுகிறானண்டு சொல்லி தண்டு போட்டு இப்போ கொண்டு போயிருக்கணும். அங்கே கொண்டு போனால் ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்கள் இருக்கால் நடவடிக்கை எடுத்து எங்களோட நிலைமையையும் நான் சொன்னதெல்லாம் சரி உண்மை